السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரியவர்களே, இன்று ஒரு ஆய்வு தகவலை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அண்மையில் 2023 நடத்திய ஒரு ஆய்வறிக்கையும், அந்த ஆய்வறிக்கையோடு ஒத்து போகக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸையும் உங்களுக்கு விளக்குவது இன்றைய நோக்கம். ஆம், அன்பிற்குரியவர்களே, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அண்மையில் பொது சேவையை பற்றி, பொதுப்பணியை பற்றி ஒரு ஆய்வை நடத்தியது. அந்த பொதுப்பணியில் பொதுப்பணி செய்யக்கூடியவங்களுடைய அந்த மனதிற்குள் ஏற்படுகின்ற மாற்றம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அவங்களுடைய ஆயுளில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று இவைகளையெல்லாம் இது ஒன்று திரட்டி ஒரு ஆய்வை பல வருடங்களாக தொடர்ந்து நடத்தி வந்து, அதனுடைய அந்த முடிவை 2023 வெளியிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாலேயே இது மாதிரி பல அறிக்கைகள் வந்திருக்குது. இப்போ இது லேட்டஸ்டாக வந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா, யாராவது யாருக்காவது சந்தேகம் இருந்தனாக்கா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தில் இந்த செய்திகள் இருக்கிறது. அங்கே போய் என்ன செய்யலாம், வந்து அதாவது பார்த்து கொள்ளலாம், பார்த்து செக் பண்ணி கொள்ளலாம், சரியா? அப்போ அந்த ஆய்வறிக்கையை நாம் படிக்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ, எதை கற்பித்தார்களோ, அதை அப்படியே அந்த ஆய்வறிக்கை செய்து பிரதிபலிப்பதாக, எதிரொலிப்பதாக அமைகிறது. நான் அதை சுருக்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். பொதுப்பணியில் ஈடுபடக்கூடியவங்க அவங்களுடைய ஆயுள் எரிஞ்சிது வந்த பொதுப்பணியினால் ஆயுள் அதிகரிக்கிறது. பொதுப்பணி செய்வதனால அவங்களுடைய எஞ்சிது வாழ்நாள் அதிகரிக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லுது, அந்த பொதுப்பணி செய்பவர்களுடைய எஞ்சிது சிந்தனை திறன் மற்றவங்களுடைய சிந்தனை திறனை விட தெளிவாக இருக்கிறது. அது மாதிரி அந்த பொதுப்பணி செய்யக்கூடியவர்களுடைய அந்த ஆரோக்கிய நிலை மற்றவர்களை ஒப்பிடுகின்ற பொழுது எப்படி இருக்குமோ அதை விட சிறப்பாக இருக்கிறது என்று இந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. அப்படிதானே? இப்போ நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுக்கு நம்ம வருவோம். இந்த பொதுப்பணியை பற்றி ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கிறது. நபிகள் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் இந்த பொதுப்பணியை பற்றி இருக்கிறது. அந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பதை விட ஒரே ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து ஒரு அதை முதல்ல ஒரு ஹதீஸை சொல்லியிருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர், நன்மை செய்வது ஆயுளை கூட்டும், நன்மை செய்வது ஆயுளை அதிகரிக்கும் என்று நபிகள் நாயகம் தெளிவான வார்த்தைகளில் சொல்கிறாங்க. நன்மைனாக்கா அதாவது புதுப்பணி தானே, பிறருக்கு நன்மை செய்வது தானே, பிறருக்கு உதவி செய்வது தானே அது. அப்போ அந்த பிறருக்கு உதவுவது ஆயுளை அதிகரிக்கும், வாழ்நாளை கூட்டும் என்று நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கை சொல்கிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் இந்த பொதுப்பணியை பற்றி நிறைய விஷயங்களை, ஏராளமான ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் நஃபஸ் அன் முஅ்மினின் குர்பத்தமின் குரபி துன்யா நஃபஸ் அல்லாஹு குர்பத்தமின் குரபில் குரபி யௌமில் கியாமா மன் யஸ்ஸர அலா முஅஸ்ஸிரின் யஸ்ஸரஹு அல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கான் அல் அப்து ஃபி அவுனி அஹிஹி. சுருக்கமாக இதனுடைய ஹதீஸ் என்னன்னாக்கா, அந்த விளக்கம் என்னன்னாக்கா, அந்த துன்யாவில் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய துன்பத்தை கஷ்டத்தை ஒரு மனிதன் நீக்கினால், அவனுக்கு உதவினால், மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான், உதவுவான். அதே மாதிரி மண் எஸ்ஸர் அலா முஅஸ்ஸிரின், கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன்தான், வடும் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா வேறு ஏதாவது பல கஷ்டங்கள் இருக்கிறான், அவன் கஷ்டத்தை போய் இன்னொரு மூமின் போய் நீக்கினான்னாக்கா, நீக்கிறதுக்கு உதவி செய்தான்னாக்கா, அல்லாஹ் என்ன செய்வான், இந்த கஷ்டத்தை நீக்கினவனுடைய கஷ்டத்தை துன்யாவில் உலகத்திலையும் ஆக்கிரத்திலையும் நீக்குவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அப்போ இது வந்து அந்த பொது சேவையை வலியுறுத்துவதற்கு இதைவிட பெரிய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது மாதிரி இன்னும் பல ஹதீஸுகள் இருக்கிறது, அது அதையெல்லாம் சொல்வது நமக்கு நோக்கம் இல்லை. இப்போ நான் சொன்ன ரெண்டு ஹதீஸ், ஒரு ஹதீஸ் என்னது, அதாவது நன்மை ஆயுளை அதிகரிக்கும், அப்படிதானே? அது மாதிரி
பொதுப்பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை இந்த ஹதீஸுகள் நமக்கு செய்கிறது, வலியுறுத்துகிறது. அப்போ இதை ஆய்வு, இந்த பொதுப்பணியை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள், பொதுப்பணியில் ஈடுபடக்கூடியவர்களுடைய பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இங்கே சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வாரத்தில் அனுசீனம் வந்து, அதாவது 2 மணி நேரம், வருஷத்தில் 100 மணி நேரம் இந்த பொது சேவையில் இருந்தான்னாக்கா, அவன் அந்த குறைந்த அளவு சொல்ல வந்து இதை விட நிறைந்த அளவு இருந்தாக்கா இப்போ அவனுடைய தன்மை மேலும் கூடும் இல்லையா. அப்போ வாரத்தில் 2 மணி நேரம், வருடத்தில் 100 மணி நேரமாவது குறைந்த அளவு பொது சேவை செஞ்சான்னாக்கா, அது அவனுக்கு அவனுடைய இது ஆயுளில் இது பறக்கத்தை செய்கிறது, அவனுடைய வாழ்நாளை அதிகரிக்கிறது, அவனுக்கு நல்ல சிந்தனை திறனை தருகிறது, அவனுடைய உடலை உற்சாகமாக வைத்திருக்கிறது. இது நாங்கள் 13,000 அமெரிக்கர்களை வைத்து பல ஆண்டுகளாக இந்த ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வினுடைய ரிசல்ட்டு தான் இது, அந்த ஆய்வினுடைய முடிவு தான் இது என்று அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அறிக்கை கூறுகிறது. அப்போ அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இன்னைக்கு பல வருடங்களாக ஆராய்ந்து ஒரு தருகின்ற ஒரு அறிக்கையே சின்ன வார்த்தைகளை ரவிகளாக நினைச்சாங்க சொல்லிடுறாங்கன்னாக்கா, படிக்காதவங்க, எழுத தெரியாதவங்க, எந்த காலேஜுக்கும் போகாதவங்க, இப்போ அவங்க இதை சொல்கிறாங்கனாக்கா, அப்போ அந்த சொல்லு இவங்க நபிதாங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களும் செய்ய முடியாது. நபியை தவிர மற்ற இறைவன்கிட்ட இருந்து பெறாமல் அவங்க தன்னிச்சையாக செய்யுது. அவங்க படிக்காதவங்களா இல்லையா, எந்த கல்லூரிக்கும் போகாதவங்களா இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்கிறாங்கனாக்கா, அவங்க அல்லாஹ்விடமிருந்து பெற்று தான் இதை சொல்கிறாங்கங்கிறதுக்கு அந்த சொல்லு ஆராய்ச்சி, அந்த சொல்லே சான்றாக இருக்கிறது. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது குர்ஆன்லேயும். குர்ஆனை மெய்ப்பிக்கக்கூடிய செய்து குர்ஆனுடைய வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது. ஹதீஸ்லேயும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது. நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம், இந்த ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். கடந்த சில மாதங்களாக நமக்கு நேரம் இல்லாததுனால இந்த யூடியூப் பக்கமே இது வருவதை குறைத்திருந்தோம். இன்ஷால்லா இனி நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் என்ன செய்வோம், நமது பதிவுகளை தொடர்ந்து பகிர்வோம். இதை நமக்கு நம்முடைய இந்த பணியில் சப்போர்ட்டு, அதாவது ஆதரவு தர விரும்பக்கூடியவர்கள் செய்ய வந்து இந்த நம்முடைய சேனலில் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். நமது பதிவுகளை ஷேர் செய்தும் லைக் செய்தும் மக்களுக்கு செய்யுங்க பரப்புங்கள். உங்களுக்கும் நம்மையில் செய்யும் பங்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.